friends, welcome to Rockford Cooking. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீதமான சப்பாத்தி வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிருக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து மீதமான சப்பாத்தி ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருந்தேன். அதை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறக்குறன்னு இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். அதில் முந்திரி பருப்பு ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தியை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி பவுடரை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும், அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நமக்கு வறுபடணும். இப்போ வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வந்து விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வெள்ளைப்பாகு கூட காய்ச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா நமக்கு வந்து கேசரி மாதிரி நமக்கு இந்த ரெசிபி கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா நமக்கு சர்க்கரை சேர்த்தது மெல்ட் ஆகி இந்த பதத்துக்கு வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.